சுட சுட சுவையான மீன் குழம்புக்கு அரலியா ஜாக் மகரல் 2 டின்கள் 2.50 மட்டுமே. கல்முனை விவகாரம் ராணியுடனான சந்திப்பை புறக்கணித்தது கூட்டமைப்பு. பெருந்தோட்ட காணிகளை நித்தம் குத்தகை அடிப்படையிலேயே வழங்கப்பட்டுள்ளது. வடிவேல் சுரேஷ். இனவாதிகளின் அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டேன். ரிஷாத் பதியுதீன் திட்டவட்டம். பௌத்த சிங்கள மேலதிக அடாபடிகள் நாட்டில் தொடர்கின்றன. அவைத்தலைவர் ஆதங்கம். ஹிஸ்புல்லாவிடமே கையளிக்கப்படவுள்ள மட்டக்களப்பு பல்கலைக்கழகம். பேரரின் கருத்தை பிரச்சாரம் செய்த ஊடகங்கள் 2 பில்லியன் ரூபா நஷ்டஈடு கோரும் அமைச்சர் மங்கள. கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரத்தில் வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்படாமையினால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சர் வஜிர அபயவர்தன ஆகியோருடனான சந்திப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்துள்ளனர். குறித்த சந்திப்பை நேற்றைய தினம் புறக்கணித்துள்ளனர். அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்பார்ப்புக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கியது. அதற்கு நிபந்தனையாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு நிதி அதிகாரமும் முழுமையாக வழங்கப்பட்டு கணக்காளர் நியமிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கமும் அதற்கு உடன்பட்டு எடுத்து மூதம் உறுதி வழங்கப்பட்டது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவருமான ரவுப் ஹக்கீம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமேந்திரன் ஆகியோருக்கிடையிலான கலந்துரையாடல் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த சந்திப்பில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் எல்லை நிர்ணயம் தொடர்பில் ரவுப் ஹக்கீம் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். முதலில் கணக்காளர் நியமனம் இடம்பெறட்டும், அதன் பின்னர் எல்லை நிர்ணயம் தொடர்பில் ஆராயலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமேந்திரன் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் தொடர்ந்து சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை நடத்த தீர்மானிக்கப்பட்டது. பிரதமர் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமேந்திரனை நேற்றைய தினம் சந்திப்புக்கு அழைத்தனர். வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் கணக்காளர் பதவியை பொறுப்பேற்கவில்லை, முதலில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், அதன் பின்னர் பேசலாம் என்று அவர்களிடம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமேந்திரன் குறிப்பிட்டார். இதன் பின்னர் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சருடன் தொடர்பு கொண்டு சந்திப்புக்கு வருமாறு அழைத்துள்ளார். மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமேந்திரன் தொடர்பு கொண்டு நீங்கள் சந்திப்புக்கு வர தேவையில்லை, கோடீஸ்வரனை சந்திப்புக்கு அழைத்துள்ளோம் என்று சாரபட சுமேந்திரனிடம் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரனும் வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் சந்திப்பில் கலந்து கொள்ள மாட்டார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுமேந்திரன் அமைச்சருக்கு பதில் வழங்கியுள்ளார். இதன் காரணமாக நேற்றைய சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பங்கேற்கவில்லை. பெருந்தோட்ட காணிகள் அனைத்தும் 22 கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அவை குத்தகை அடிப்படையிலேயே வழங்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் புவிர் சரிதவியல் ஆய்வினின்படி 66 விதமான இடங்கள் மண் சரிவு அபாயத்திற்கு முகம் கொடுத்துள்ளது எனவும் ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முன்னர் பாதுகாப்பான இடங்களை தெரிவு செய்து பாடசாலைகளையும் வீடுகளையும் அமைப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்வதற்கும் உரிய காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்குமான கலந்துரையாடல் இன்று மதுரை மாவட்ட செயலகத்தில் புதிய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. காணிகள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தமானது. தோட்ட காணிகள் தோட்ட மக்களின் பொது தேவைகளுக்கு தேவைப்படும் பொது தோட்ட நிர்வாகம் அதனை கொடுக்க வேண்டும். சில அதிகாரிகள் அவ்வாறு செயற்படாததினால் அரசாங்கத்தினால் பெருந்தோட்டங்களில் முன்னெடுக்கும் அபிவிருத்தி திட்டங்களில் பல பாரிய பின்னடைவுகளை நோக்கி செல்கின்றன. இதனால் பாதிக்கப்படுவது பெருந்தோட்ட மக்களே. தற்போது மண் சரிவு அபாயம் காரணமாக பாதிப்புக்குள்ளான பாடசாலைகளை பெருதொரு இடத்தில் அமைக்க காணிகள் வழங்கப்பட வேண்டும். இதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது. அதேபோல மண் சரிவு அபாயமுள்ள தோட்டக் குறியிருப்புகளை பாதுகாப்பான இடங்களில் அமைப்பதற்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும். இதற்கு பொருத்தமான காணிகளை பெற்றுக் கொடுக்க தோட்ட நிர்வாகம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சில வீட்டுத் திட்டங்கள் அமைச்சினாலும் சில வீட்டுத் திட்டங்கள் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சினாலும் இந்தியாவின் வீட்டுத் திட்டங்களினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோல் தோட்டத் தொழிலாளர்களின் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேற்கொள்ள வேண்டும். தமது தோட்டங்களில்
அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வரும் வீடமைப்பு திட்டங்கள் உரிய முறையில் நடைபெறுவதற்கு அனைத்து அரசு அதிகாரிகளும் ஒத்துழைப்பு பெற வேண்டும். மண்சரிவு அபாயத்தினால் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் எமது மாவட்டத்தின் பாதிப்புகளை வார்த்தைகளினால் கூற முடியாது. ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து அனர்த்தம் என்பதனை மனதில் கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக கட்டவிழ்த்துவிடப்பட்டுள்ள அட்டகாசங்கள் அவர்களது தனித்துவத்திற்கு விளக்கப்பட்டிருக்கின்ற சவால்களுக்கு எதிரான எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் நியாயத்திற்காக போராடி வருகின்றோம். நியாயம் கிடைக்கும் வரை அரசமைப்புக்கு உடன்பட்டு போராடுவோம். தேவைப்பட்டால் ஜனநாயக ரீதியான போராட்டங்களையும் முன்னெடுப்போம். இவ்வாறு அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை அமைதியற்ற சூழலில் வைத்திருக்க வேண்டும் இனவாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு அடிபணிய வேண்டிய தேவை எமக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் நாட்டில் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அதிதீவிர பிரச்சாரங்கள் கட்டமிழுத்துப்படப்பட்ட வன்முறைகளை அடுத்து ஒட்டுமொத்த முஸ்லீம் அமைச்சர்களும் பதவிகளை துறந்தார்கள். இந்த நிலையில் மீண்டும் அந்த பதவிகளை பொறுப்பேற்கவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த பின்னணி என்ன என வினவப்பட்டது. அதற்கு பதிலளிக்கையில் உயிர்த்த ஞாயிறு சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் நாட்டில் முஸ்லீம் சிங்கள கலவரத்தை தூண்டுவதற்கு இனவாதிகள் முயற்சி எடுத்த போது பௌத்த தேரர் ஒருவர் பௌத்த தர்மத்திற்கு மாறான உண்ணாவிரதம் இருந்து முஸ்லீம் அமைச்சர்களை அமைச்சு பதவிகளிலிருந்து வெளியேறுமாறு அச்சுறுத்திய அதேவேளை அந்த தேரருடைய அச்சுறுத்தலுக்கு பக்கபலமாக சொல்லியிருந்து வெளியே வந்த தேரர் ஒருவர் பதவியிலிருந்து வெளியேறாவிட்டால் பாத யாத்திரை மேற்கொண்டு நாட்டில் கலவரம் ஒன்றை உருவாக்குவோம் என்று அச்சுறுத்திய போது இனங்களுக்கிடையில் முரண்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் நாட்டினுடைய நலனை கருத்திற்கொண்டும் முஸ்லீம் அமைச்சர்கள் அன்று பதவிகளிலிருந்து வெளியேறுவதென ஒட்டுமொத்த முஸ்லீம் தலைவர்களும் முடிவெடுத்து விலகினோம். அந்த சமயத்தில் என் மீது இரண்டு ஆளுநர்கள் மீதும் பல தரப்புகளினால் பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. ஆனால் பயங்கரவாத செயற்பாடுகளுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று பொலிஸ்மா அதிபர் சபாநாயகருக்கு அறிவித்திருந்தார். அதேபோல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணை செய்து வரும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு எங்களை அழைத்த போது அங்கு சென்று தெளிவான பதிலை வழங்கியிருக்கின்றேன். அதன் அடிப்படையில் நாங்கள் பதவிகளை மீண்டும் ஏற்பதா இல்லையா என்று முடிவெடுப்பதற்காக சில தினங்களுக்கு முன்னர் பௌஷி தலைமையில் கூடிய வேளையில் முஸ்லீம் அமைச்சர்கள் அனைவரும் ஒன்றாக மீண்டும் பதவிகளை பெற்றபோது பொறுப்பெடுப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அனைவரது மேகோபித்த முடிவாக அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கேற்ப விரைவில் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்போம். நீங்கள் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றால் மீண்டும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும் என்று அத்துறையில் இரத்தன தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றாரே என அவரிடம் விரும்பப்பட்டது. அவர் விரும்புகின்ற நேரத்தில் அவர் விரும்புகின்ற ஒருவர்தான் முஸ்லீம் சமுதாயத்தில் அமைச்சராக இருக்க வேண்டும் என்று அவருடைய சிந்தனைக்கு நாங்கள் அடிபணிவோமாக இருந்தால் அது அவருடைய இனவாத சிந்தனைக்கு நாங்கள் அடிபணிந்தவர்களாகிவிடுவோம். நாங்கள் தற்போது எடுத்திருக்கின்ற முடிவு என்பது இனவாதிகளின் எதிர்ப்புக்கு மாறாகவே இருக்கின்றது. முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு சிலர் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவர்தான் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இனவாதிகளின் விருப்பத்தை எங்களால் நிறைவேற்ற முடியாது. அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்பதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக தான் நாம் பதவியேற்போம். சிறுபான்மை இனங்கள் ஒற்றுமைப்படுவது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்ற நிலையில் அதனை இணைவு சம்பந்தமான பேச்சுக்கள் வருகின்ற போது வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றிய பேச்சும் பேசப்படுவது வளமை. இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என வினவிய போது இந்த விவகாரம் தொடர்பில் கிழக்கு மாகாண மக்களுடைய விருப்பு வெறுப்புகளுடன் முதலிலே அறிய வேண்டும். வடக்கு கிழக்கு இணைய வேண்டுமாக இருந்தால் கிழக்கு மாகாண மக்கள் அதனை விரும்ப வேண்டும். எனவே அவர்களுடைய நிலைப்பாட்டை அறிந்துதான் அதனை செய்ய வேண்டுமே தவிர அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக செய்ய முற்படுவது அது வேறு பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். எனவே அவர்களுடைய விருப்பை அறிந்த பின்னர்தான் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் அந்த ஊடகத்திற்கு பதிலளித்திருந்தார். வடக்கு கிழக்கு மலேகமென தமிழரின் அடையாளங்கள் அழித்து பௌத்தமயமாக்கும் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தின் அடாவடித்தனங்கள் நாட்டில் அதிகரித்து வருகின்ற நிலையிலும் அரசாங்கம் அதனை கண்டும் காணாமல் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என முன்னாள் வடமாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இதுவரோ சிங்கள மேலாதிக்க நோய் என்று குறிப்பிட்டுள்ள சிவஞானம் எங்கள் மத உணர்வுகளை தலையீடு செய்கின்ற இந்த நோய் குணப்படுத்தப்பட வேண்டும் என்றும்
அவ்வாறு இல்லாமல் இந்த நோய் இன்னும் முற்றுப்பெறுகின்றது என்றும் சர்வதேச தலையீடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தின் அடாவடித்தன செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. அது வன்முறையாக காணப்படுகின்றது. குறிப்பாக கன்னியாவெண்ணூருட்டு பிள்ளையார் ஆலய விடயத்தில் அங்கே குழுமியிருந்த அவைதியாக சாத்மீக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அல்லது வழிபாட்டில் ஈடுபட்ட மக்களை குறிப்பாக தென்னிலங்கையில் ஆதீன முதல்வருக்கு வெந்நீர் ஊற்றியதும் அதுவும் எச்சில் பட்ட தேநீர் ஊற்றியதும் மிகவும் மோசமான செயற்பாடாகும். அதேபோல செம்மலைப்பிள்ளையார் கோவில் விடயம் சிங்கள பௌத்த மேலாதிக்கம் அடாவடித்தனத்தில் ஈடுபடுகின்றது. இவ்வாறு இவையெல்லாம் வடக்கு கிழக்கில் இருந்த போது மனைகத்திற்கும் தாமியிருக்கின்றது. இந்த நோய் பரவலாக இந்த நாட்டிலே தற்போது மேலோங்கத் தொடங்கியிருக்கின்றது. இது ஒருபோதும் ஆரோக்கியமான விடயமல்ல. இப்படியான நிகழ்வுகள் தொடர்பில் வெளிப்படையாக சொன்னால் முன்னைய ஆட்சிக் காலங்கள் கூட இதுபோன்று நடைபெறவில்லை. ஆனால் நல்லாட்சி என்று நாங்கள் உதவிய இந்த அரசாங்கம் காலத்தில் படுமோசமான முறையில் இந்த செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. ஆனால் இந்த அரசாங்கமும் அதனை கண்டும் காணாமல் இருக்கின்றது. அதே நேரத்தில் 2 வருடத்தில் அல்லது 3 வருடத்தில் தீர்வு தருவோம் என்று இந்த அரசாங்கம் பிரத அமைச்சர் சொல்லுகின்றார்கள். இப்படியாக இதை கூட சொல்ல முடியும். கைகட்டி வேடிக்கை பார்ப்பவர்களினால் தீர்வு எப்படி சாத்தியம்? ஆகவே எங்களது மன உணர்வுகளில் தொடர்ச்சியாக தலையீடு செய்கின்றதனை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய காரியமல்ல. இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்கின்ற போது அரசாங்கத்திற்கும் தொடர்ந்தும் கூட்டமைப்பு அதாவது ஆதரவை வழங்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆகவே சர்வதேச ரீதியில் சர்வதேசத்தினால் கண்காணிக்கப்படும் என்பதனையும் சிங்கள பௌத்த மேலாதிக்கவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவருமனே தமிழ் மக்களோடு அல்லது இந்து மக்களோடு முடிக்கக்கூடிய விடயமில்லை என்பதனையும் சர்வதேச தலையீடு வர வாய்ப்புகள் இருக்கின்றது என்றும் நான் நினைக்கின்றேன் என்றார். மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தை அரசாங்கத்தின் கொண்டு வர வேண்டுமென நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்துள்ள போதும் அமைச்சரவை உபைக்குழு அதனை பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்கும் தனியார் நிறுவனமாக நடத்த ஹிஸ்புல்லாவுக்கு வழங்க பரிந்துரை செய்ய தீர்மானித்திருப்பதாக தெரிய வருகின்றது. அதனால் அது தொடர்பான நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் ஒன்றை கோரவிருக்கின்றோம் எனவும் மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் நரேந்திர ஜெயசுரேஷ் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்கள் சட்டவிரோதமானது. அது ஆரம்பிக்கும் போது இளைஞர்களுக்கு இலவசமாக தொழிற்பயிற்சி வழங்கும் கட்டடமாக அமைக்க மகாமலிக்கு சொந்தமான 35 ஏக்கர் காணி குத்தகை அடிப்படையிலே பெறப்பட்டிருந்தது. பின்னர் அந்த காணி தனியார் பல்கலைக்கழகம் அமைக்கவென தெரிவித்து பணம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்றது. இதனால் காணி வாங்கப்பட்ட நோக்கம் பின்னர் மாற்றியமைத்து பல்கலைக்கழகம் அமைக்க எடுத்த நடவடிக்கையானது சட்டவிரோதமானதாகும். பல்கலைக்கழகம் ஒன்றை அமைப்பதற்காக இருந்தால் அதற்கு பின்பற்ற வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. இந்த நிறுவனம் அத்துடன் இந்த கட்டடத்தை அமைக்க பிரதேச செயலகத்தின் அனுமதி பெறப்படவில்லை. பிரதேச செயலகத்தின் அனுமதி பெறாமல் இதனை எவ்வாறு அமைக்க முடியும்? இதற்கு யார் அனுமதி வழங்கினார்கள்? அத்துடன் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றினால் இது அமைக்கப்படுவதாக இருந்தால் அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தை அமைத்த ஹிஜ்ரா ஃபவுண்டேஷன் அரசு சார்பற்ற நிறுவனமாக பதிவு செய்யப்படவில்லை. இந்த நிறுவனம் எந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை மாற்றி அடிப்படை மாத கொள்கையை வளர்க்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்திற்கு பணம் வந்த இடங்களை பார்க்கும் போது அதனை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதன் பாடநெறிகளும் அவ்வாறே அமைந்திருக்கின்றன. அதனால் இதற்கு அனுமதி வழங்கினால் எதிர்காலத்தில் தமிழ் புலம்பெயர் அமைப்புகளும் பணம் அனுப்பி தமிழ் அடிப்படை மாத பல்கலைக்கழகங்கள் அமைக்க இடமிருக்கின்றது. அதனால்தான் இந்த பல்கலைக்கழகம் தொடர்பாக ஆராய்ந்த நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு இதனை அரசாங்கம் முற்றாக பொறுப்பேற்று அந்த கட்டிடத்தை சுற்றுலா கல்வி போதிக்கும் மத்திய நிலையமாக மாற்றியமைக்க பரிந்துரை செய்தது. என்றாலும் இது தொடர்பாக அமைச்சரவையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்ட போது அது தொடர்பாக ஆராய்ந்து 6 மாதத்திற்குள் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்க உபகுழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை உபகுழு மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தை எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவுக்கே வழங்கி பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்கும் தனியார் நிறுவனமாக அனுமதியளிக்க சிபாரசு செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பல்கலைக்கழகம் தொடர்பில் நாடாளுமன்ற துறைசார் மேற்பாய்ப்பை குழுவின் அறிக்கை தொடர்பில் ஒருநாள் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என அந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது மக்கள் விடுதலை முன்னணியினர் கோர இருக்கின்றனர் என்றார். 2 தனியார் ஊடகங்களிடம் தரா 1 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக
நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். வனதியாவல பாலித தேரடினால் முன்வைக்கப்பட்ட பொய்யான கருத்துக்களுக்கு பாரிய பிரச்சாரத்தை பெற்றுக் கொடுத்தமை தொடர்பில் இந்த நட்டகீடு கோரப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தனது உத்தியோக ட்விட்டர் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.